குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு சிறப்பான முறையில் கையாண்டு வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலைய சர்வதேச முனையத்தில் குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கைகளை இன்று நேரில் பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 1958 ஆப்பிரிக்க வனப்பகுதி குரங்குகளிடம் கண்டறியப்பட்ட குரங்கம்மை தற்போது சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட 116 நாடுகளில் பரவியிருப்பதாகவும் இதனை உலக சுகாதார அமைப்பு அவசர நிலையாக அறிவித்திருப்பதாகவும் கூறினார். குரங்கம்மை பரவலை கண்காணிக்கும் வகையில் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் ஆகிய 4 விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனை தொடங்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் இந்த குரங்கம்மை பாதிப்பு இருப்பவர்களுக்கு தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதேபோன்று எஞ்சிய 3 விமான நிலையங்களின் அருகேயுள்ள அரசு மருத்துவமனைகளிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். அதற்கான மருந்துகள், அவர்களை எப்படி கையாள்வது, அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது போன்ற நெறிமுறைகள் ஏற்கனவே அலுவலர்கள் சார்பில் உட்கார்ந்து பேசப்பட்டு ஒரு சிஸ்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது.